ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மழைலாம் பெஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக சென்னையில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ ஈவினிங் ஏதாவது பிரெட் ஆம்லேட்மே ஏதாவது செஞ்சு சூடாக சாப்பிட்லாம், வித் ஜாம் பிளாக் டீ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோணுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செஞ்சு காட்டுறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு பிரெட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் துருனை கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்கு இவ்வளவும் தேவை. பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து முட்டை, அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இந்த வெட்டி வச்ச பச்சை மிளகா, அப்புறம் அந்த வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், கேரட் வந்து நம்ம எப்போ ஜாக்க வேணாம், ரோஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து முட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து அடுப்பு கொளுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கல் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அந்த பட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பிரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும், அப்போ தான் அது வாசமாக இருக்கும் அந்த பட்டரோட ஸ்மெல்லுக்கு. இந்த ரெண்டு பிரெட்டையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைனாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்படியே அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். 1 மினிட்ஸ் மேலே ஆகிட்டு இப்போ நம்ம இந்த திருவி பார்க்கலாம், கண்டிப்பாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, ரெண்டு சைடிலும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கேமராவில் தெரியுது நினைக்கேன். நீங்களே ஈவினிங் டைம் இந்தமாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சிம்மில் இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் விரிவாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பிரெட்டு வந்து உள்ள அக்கவே ஆகும். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிட்டு வருது, இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற பிரெட்டு இதையும் உள்ளே வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வந்து எக்கு நல்லா குக் ஆகட்டும், இந்த டைமில் வச்சா தான் பிரெட்டு வந்து எக்கெலாம் நல்லா குடிச்சிக்கும்.
இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சிருக்கிற கேரட் அதை வந்து இதில் தூவிக்கணும். நான் இது சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு வந்து கிசான் ஜாம் வச்சுருக்கேன். நீங்கள் சாஸ் கிசான் ஜாம் எதுனாலும் ஓகே தான், மேட்சிங்காக தான் இருக்கும். சூப்பராக வந்துச்சு எக் ஆம்லேட்டு. நல்ல பர்கர் மாதிரி இருக்கு பார்க்குறது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், இது அப்படியே இந்த ஹீட்டர் வந்து குக் ஆகும். நான் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் டீ போட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் டீ வித் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். இது ரெண்டுக்கும் மேட்சிங் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ஈவினிங் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், உண்மையிலே சூப்பராக இருக்கு. ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, நீங்களும் தெரிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மழை டைமில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் குயின் மைசா சென்னை போன யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.